மாதம் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு இஎம்ஐயும் இருக்குது, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆசையும் இருக்குது, சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் நாங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் சார்? கடன் வாங்குறது பொதுவாக தவறு. லாபகரமாக கடன் வாங்குறது நல்லது. நாம் வாங்கக்கூடிய கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியை விட அதிக லாபம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு தொழிலில் முதலீடு செய்ய போகிறோம் அல்லது ஒரு முதலீட்டில் நம்ம முதலீடு செய்ய போகிறோம்னா அந்த கடனை வாங்கலாம். நம்ம வாங்குகிற கடன் வந்து ஒரு அதனுடைய மதிப்பு குறையக்கூடிய ஒரு பொருளில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னா அது தவறு. ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறோம், அதற்கான இஎம்ஐயை கட்டுறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம். 10 ஆண்டு காலத்தில் பார்க்கும்பொழுது இந்த வீட்டினுடைய விலை இன்வேரியபிளி 2 மடங்குக்கு மேலே ஆகிறது. 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் அல்லது 2 இருசக்கர வாகனம் வாங்க போகிறேன்னா அதற்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ரிஸ்கே எடுக்க விரும்பாதவராக இருந்தால் ஒரு ஆர்டி போட்டுகிட்டே வாங்க, அந்த பணம் சேர்ந்த பிறகு அந்த பணத்தில் வாங்குங்க. நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய தேவையே இருக்காது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு வரலாம். ஸோ இதுதான் சரியான வழியாக இருக்க முடியுமே தவிர, நான் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறேன் அதனால் சேமிக்க முடியலன்னு சொல்கிறது தவறு.